கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் பல இடங்களில் இரவும் பகலும் என்ற வார்த்தையை வாசித்திருப்போம். ஏனென்றால் யூதர்களுடைய நாள் காட்டியில் மாலை 6 முதல் மறுநாள் மாலை 6 வரை ஒரு நாள் என்று கணக்கிடுவார்கள். பொதுவாக நாம் நள்ளிரவு 12 நாள் தொடங்கும் என்று கணக்கிடுகிறோம். ஏனென்றால் நாம் பயன்படுத்துவது சூரிய நாள் காட்டி. யூதர்கள் இன்றும் பயன்படுத்துவது சந்திர நாள் காட்டியே. எனவே அவர்களுக்கு மாலை 6 நாள் தொடங்குகிறது. எனவே வேதம் முழுவதும் இரவும் பகலும் என்ற பதமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நோவாவின் காலத்தில் 40 இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. மோசே இரவும் பகலும் 40 மலையில் தேவனோடு இருந்தான். தாவீது இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தன் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 உபவாசித்தார் என்று பார்க்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கும் தேவனும் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற தேவனுடைய வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற பிரயாசப்படுவோம். ஆமேன்.